நீங்க வந்து வேர்ல்டுனுடைய உலகத்தினுடைய ரிச்சஸ்ட் பர்சனா கூட இருங்க, உங்களுடையதுதான் அதிக பணம், உங்ககிட்ட தான் அதிக பணம் இருக்கு. எவ்வளோ 50 பில்லியன் கோடியோ டாலர்ஸோ என்னவோ இருக்கு, அவ்வளவுதான். யூ ஆர் த ரிச்சஸ்ட் பர்சன். அது ஃபர்ஸ்ட் ஜட விஷயம். அந்த விஷயம் முதலில் இல்லாமல் சென்று விடுகிறது. நீங்கள் விழிப்பு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ரிச் பர்சன்ற எண்ணமா வந்து அந்த உணர்ச்சி அங்க இருக்கு. ஸோ அப்பவும் நிகழ்வு தான். ஆனா அந்த ஒட்டு மொத்தமா அந்த அட்ஜெக்டிவ் ஐ ஆம் த ரிச்சஸ்ட் மேன் இன் த ஃபோர்ஸ் லிஸ்ட் ஆஃப் ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்றதுல அவருக்கு அந்த பாவம் இருந்தா கூட அந்த பாவம் வந்து ஒவ்வொரு க்ஷணத்திலையும் செல்லுபடியே ஆகாது. உண்மை உண்மையினுடைய நிலை இது, விழிப்பு நிலையிலேயே, அவருடைய விழிப்பு நிலையிலேயே. அப்புறம் என்ன ஆயிடுது, பிரபஞ்சம் கானல் நீரை விட கேவலமா போயிடுது, அடியோட இல்லை. அட்லீஸ்ட் பெட்ரூம்ல போய் படுத்த பிறகு அவர் எங்க இருக்க போறாரு, ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல தனக்குத்தானே நடிச்சுக்க முடியுமா, ஓயாம தனக்குத்தானே வந்து நான் தான் ரிச்சஸ்ட் பர்சன், நான் தான் இங்க பெரிய நடிகன், உலக மகா கலைஞன், நான் தான் பெரிய சாமர்த்தியசாலி அப்படின்னு யாரை சொல்லிக் கொள்வீர்கள்? ஒரு கை ஓசை போல இல்ல ஆயிடும், ஆழ்ந்த உறக்கத்திலயோ இல்லாட்டி படுக்க போறதுக்கு முன்னாடியோ விழிப்பு நிலையிலயோ பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா? உண்மையில் எல்லா வார்த்தைகளும் மனிதர்கள் நினைக்கும், விழிப்பு நிலையில் நினைத்து கொண்டிருக்கும் அனைத்து வார்த்தைகளிலும் ஏதான ஒரு அர்த்தம் இருக்கின்றதா? காலம் நிகழ்காலம் சொல்லப்படுறது வந்து அங்க நடக்கிற நடப்புக்குள்ள தோய்ந்திருக்கும் விதத்தை தான் அது குறிக்கதே தவிர, அதுக்கு முன்னாடி இருந்த செகண்ட் வந்து இறந்த காலமோ அடுத்த செகண்ட் வந்து எதிர்காலம்ன்றதோ கூட அங்கு வந்து தனியா பாத்தி கட்டப்படவில்லையே. ஆனால் ஒட்டு மொத்தமா நம்மளுடைய மன ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, நேற்று இன்று நாளை, காத்தாலை சாயந்தரம் நாளை காலை, போன வினாடி இது, இப்ப நான் வாழற வினாடி, இப்ப நான் வந்து என் உடல் வந்து ஏதான ஒரு ப்ரோக்ராம்ல ஈடுபடுதுன்னா அது வந்து புது வினாடி, அது வந்து புது நிகழ்காலம். அது முடியுதுன்னா அது கடந்த காலம் ஆயிடும், ஃபைல்ல போட்டு ஆட்டோமேட்டிக்கா மெக்கானிக்கலா பயோ மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லப்படுற பொது பிரபஞ்ச மனத்துக்கு ஓயாம நம்ம வந்து கடன்பட்டு கடன்பட்டு இங்க வாழ்ந்துகிட்டோம். இந்த கடன் தான் பிறவி கடன். இதை இங்க உங்களுக்கு அறுக்கு தெரியுமா, அதுதான் நேக்கு. இத இங்க அறுக்க தெரியறது தாங்க மொத்த நேக்கு, அதுதான் நம்ம வந்து இங்க வந்துகிட்டே இருக்கோம். இங்க வந்துகிட்டே இருக்கிறது, வாழ்ந்துகிட்டே இருக்கிறது, பிரபஞ்சமா இருக்கிறது எல்லாம் வந்து ஒரு காணல் நீர். ஆனா இதை வந்து முக்கியமா ஒரு உணர்ந்தவர் இருக்கும் பொழுது இதை வந்து உள்ள எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னும் போது அந்த பிரம்மாண்டமான பொய்மை வந்து தனி மனுஷங்கிட்ட விழுதுங்க. இதுதான் வந்து தன்னை அறிதல். தன்னை அறிதல்னு ஒரு ஏதோ ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கோசரம் நம்ம பண்ணல, இல்லாட்டி உபதிரவம். வாழ்க்கைன்றது ஒரு போராட்டம், பொய் வேற. எங்கேயாவது சத்து இருந்ததுன்னா பரவாயில்ல, அதுதான் இப்ப பார்த்தோம். நம்ம எல்லாம் வந்து அர்த்தமற்ற வார்த்தைகள், நம்ம நினைக்கிறது பேசுறது உள்ள அத்தனையுமே. அதனாலதான் வந்து சும்மா இருன்றது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்கு. அது வந்து அதனுடைய பவரை வந்து வர்ணிக்க வார்த்தை இல்லை. அதை அப்படி வந்து நீங்கள் வந்து அடைக்கலம் அடைந்து சதா வந்து 24/7 உள்ளுக்குள்ளே இருப்பவன் உண்மை இல்லை. அதனால தான் கடவுள். தமிழ்நாட்டினுடைய ஒரே முடிஞ்ச உபதேசமான ஒரே கடவுளின் பெயர் வந்து கடவுள். அதை பண்ணிக்கிட்டே இருங்க. சும்மா இருந்து சுரூபமாய் நின்று உள்கடந்து மெய்யுணர்வில் தோயுங்கள். இதுதான் மனித சமுதாயத்துக்கு விடிவு, அவ்வளவே. ஆயிரக்கணக்கான சத்சங்கங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் நம்மை பற்றிய உண்மைகள், ரகசியங்கள், இதுவரைக்கும் உலகத்தில் தெரிவிக்கப்படாதவை, அறிவிக்கப்படாதவை. எங்கெங்கயோ ஆன்மீகம் சொல்லிட்டு எப்படியோ இழுத்து போயிட்டு இருக்கு. உங்க கையில வந்து மொபைல்ல வந்து விழுது ஒவ்வொரு சத்சங்கமும். ஒரு நாளைக்கே வந்து குறைஞ்சது ஒரு 4, 5, 6 நிறைய சத்சங்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் வந்து உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். போடுற சத்சங்கங்களுக்கெல்லாம் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துடும். குடும்பத்திற்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி, பிரபஞ்சத்திற்கே பரப்புங்கள். இது ஒன்று தான் வந்து நம்மளை வந்து கதி கொண்டு சேர்க்கும், அவ்வளவே.